வணக்கங்க. இன்னைக்கு மாடி தோட்டத்தில் சம்பந்தமாக என்ன பேச போகிறோம்னா, மாடி தோட்டத்துக்கு மண் கலவை க்ரோ பேக்குக்கு எப்படி தயார் பண்ணணுன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ என்னென்னா, நான் ஒரு பங்கு, அதாவது ஒரு பங்குன்னா ஒரு பாண்டு செம்மண் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு பங்கு வந்து தென்னைநார் கழிவு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பங்கு மண்புழு உரம் போடுவேன். மண்புழு உரம் போட்டுட்டு அது கூட வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர், இப்போ வந்து தென்னைநார் கழிவு மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னைநார் கழிவு மட்டும்தான் போட்டிருக்குது. இப்போ மண்புழு உரம் போடணும். பேச்சுவா காத்துக்கிறேன் பாருங்க. இதில் வந்து அசோஸ்டைரிலம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா வெரடி இதெல்லாம் சேர்ந்துருக்குது. அப்புறம் அதோட வந்து இது வேப்பம் புண்ணாக்கு, அதாவது நீம் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்கு சேர்ப்போம். ஒரு பாண்டு மண் கலவைக்கு எவ்வளோன்னா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம். அதிகமாக போனால் கூட இது வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ன்றனால எந்த பாதகமும் கிடையாது. நம்ம வந்து இப்போ வேப்பம் புண்ணாக்கும் போட்டாச்சு. இப்போ மண்புழு உரம் அடுத்து போடணும். மண்புழு உரம் எடுத்துட்டு வந்து இப்போ போட போகிறாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் தரவாக மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம க்ரோ பேக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணி, ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு 3 அங்குலம் அல்லது 2 அங்குலம் இடைவெளி, இது கீழே தான் ஃபுல்லாக பண்ணணும் மண் கலவையை. இப்போ வந்து பாருங்கள், மண்புழு உரத்தை வந்து கொட்டப்படாது. மண்புழு உரத்தை கொட்டி இந்த எல்லாம் ஒரு பங்கு 1:1:1, இது மூணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பயோ ஃபர்டிலைசர், 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, அந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. இது மூணுத்தையும் கொட்டி இப்போ தரவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு தரமான மண் கலவை வரும். எப்போதுமே மண் கலவை போட்ட உடனே நம்ம வந்து செடி வைக்கக்கூடாது. அது ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் செடி வைக்கணும். அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா, அந்த 1 வாரம் 10 நாள் அதில் பார்த்திங்கன்னா புல், மற்ற கலைச்செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். கலைச்செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சுனாலே மண் கலவை வந்து ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து கலைச்செடிகள்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து செடிகளை வைக்கலாம். செடி நல்லா வளர்ந்துடும். இதுதான் வந்து மண் கலவை தயாராகிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பங்கு மண்புழு உரமும் கொட்டியாச்சு. இந்த மூணு அப்புறம் அந்த பயோ ஃபர்டிலைசர் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்தது வந்து நல்லா இப்போ தரவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மண் கலவை தயாருங்க. இவ்வளோதாங்க மாடி தோட்டத்துக்கு மண் கலவை தயார் பண்ணுறது விஷயம், அவ்வளோதான். பாருங்கள், தரவாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மண் கலவை தயாராகிடும். அப்புறம் வந்து நம்ம செடி வைக்கிறது தான் பாக்கி. நான் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வைக்கிறதுக்கு பதிலாக கலந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கு வந்து கலந்து வைக்கவும் முடியாது, அப்புறம் இதே வேலையாக செய்துக்கிட்டும் இருக்க முடியாது. அதனால் மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிகள்லாம் உடைக்கணுங்க. இந்த கட்டிகள்லாம் அப்படியே போடக்கூடாது. அப்படியே போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, வந்து ஒரு இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் ஆகும் உரங்கள், மற்ற இடத்துல வந்து இருக்காது. தரவை மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஆமாங்க, மண் கலவை தயாரிக்கிறத பற்றி இவ்வளோதான் விஷயம். அப்புறம் செடி வைக்கிறது எப்படி வைக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் தில்லை ரூஃப் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வலதுகை பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டிடுங்க. தட்டிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வருங்க. நன்றி, வணக்கம்.